வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர் டெக் தமிழா லக்ஷ்மிராஜன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு கிங் சாம்சங் S8 பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, இப்போ ஊர்ல எல்லாரும் ஒரே பேச்சு வந்து சாம்சங் S8 வாங்கலாமா வாங்கலாமான்னு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. ஆமா, ஸோ S8 ஃபோனை வந்து நம்ம S8 ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம், விரிவாக கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதை வைத்து நம்ம நம்மளோட கருத்துக்களை நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ S7 போன வருஷம் ஒரு டாப் ஃபோனாக இருந்தது. S7 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வேற இருக்கீங்க. ஆமாம், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் S7. ஸோ அதை தொடர்ந்து Note 7 லான்ச் பண்ணாங்க. Note 7 தீபாவளி மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், சிவகாசியில் வாங்கின பட்டாசு கூட சில சமயம் புஷ் ஆகும், ஆனால் Note 7 புஷ்ஷே ஆகாமல் கரெக்டாக வெடிச்சிடும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து S8 அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பு, உலகம் பூரா வந்து சாம்சங்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பயங்கரமா ஹிட் ஆன மாடல் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்தியால அறிமுகமான 3 நாள்லயே 80,000 ப்ரீ ஆர்டர் கிடைத்தது. முதல் வாரத்துல வந்து 1.5 லட்சம் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு ஹிட் மாடல் இந்த சாம்சங் கேலக்சி S8. ஸோ இந்த S8 முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். அது தவிர S7 வச்சிருந்தா S8 வாங்கலாமா அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுவோம் மக்களுக்கு. இது வரைக்கும் நீங்க டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஸோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். ஒரு S8 வந்து ரொம்ப பார்த்த உடனே நம்ம கண்ணா கவரது வந்து அந்த போனோட டிசைன். ஆமா, அந்த மாதிரி ஒரு தெரி டிசைன் இப்போ வந்து வேற ஒரு போன்லயும் கிடையாது, ஐபோன்ல கூட இல்ல. ஆமா, சோ இப்போ நம்ம வர எல்லா போன்லயும் நம்ம பாக்குறப்போ எல்லா போனையும் வரிசையா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமே இருக்காது, எல்லா போனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டிசைன், தனித்துவமான டிசைன், தனி ஒருவன். ஆமா, தனி ஒருவன் டிசைன். ஆமா, டிசைன் பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல் கிளாஸ் பாடி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் ஒரிலா கிளாஸ் பை போட்டு ஃபுல்லா கிளாஸ் பாடி போட்டிருக்காங்க. S7 கூட அப்படிதான், S7 கூட அப்படிதான். ஆனாலும் அந்த இதுல வந்து மெயின் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பெசல்லெஸ் பாடி, பெசல்லெஸ் பாடி. அது சைடுல வந்து இந்த இப்ப S7ல பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ரிம் கொஞ்சம் திக்கா கூட தெரியும், ஆனா அது இந்த மெட்டல் வச்சிருக்காங்க, இருந்தாலும் மெட்டல் இருக்கதே தெரியாது. கையில நீங்க யூஸ் பண்றப்போ அந்த நெருடலாவே இல்லாம ரொம்ப பாலிஷ்டான ஒரு ஃபீல், ஒரு ஸ்மூத் பினிஷ் அருமையா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே யாருக்கும் அந்த போனை பிடித்து போகும் அந்த மாதிரி ஒரு போன். முக்கியமான ஒரு அம்சம் இப்ப எல்லா சாம்சங் போன்லயும் பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஹோம் பட்டன் இருக்கும். ஒரு சாம்சங் போன்னாலே வந்து ஹோம் பட்டன் வந்து நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். ஆமா, ஒரு தைரியமாக அந்த பட்டனை எடுத்துக்கிட்டாங்க, அதுல அந்த தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துருச்சு, கேமரா பக்கத்துலேயே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொண்டாந்துட்டாங்க. ஹோம் பட்டன் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா கிளாஸே ஆயிருச்சு, இந்த கிளாஸ், இந்த டிஸ்பிளே கிளாஸ்லயே வந்து ஹோம் பட்டன் இன்டகிரேட் பண்ணிட்டாங்க, ஆன் ஸ்கிரீன் பட்டன் கொடுத்துட்டாங்க. சோ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தைரியமான ஒரு முடிவு சாம்சங் பண்ணிருக்காங்க. அதனால நல்ல இன்டகிரேட் பண்ணிருக்காங்க, நல்ல அருமையான இன்டகிரேஷன். அந்த அந்த ஹோம் பட்டன் இல்லாததுக்கான ஒரு அதை மிஸ் பண்ணவே இல்லை அந்த போன் யூஸ் பண்றப்போ. அந்த போன் எடுத்து இந்த கிளாஸ்ல நீங்க தொட்டாலும் தொட்ட உடனே ஹோம் பட்டன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வைப்ரேஷன் ஆயிட்டு போன் அன்லாக் ஆயிடுது. ஆமா, அப்புறம் வந்து போன்ல பார்த்து சராசரி நம்ம இப்ப எதிர்பார்க்கக்கூடிய USB டைப் சி இருக்கு. ஆமா, USB டைப் சி கீழ இருக்கு, அப்புறம் வால்யூம் பட்டன் பக்கத்துல இருக்கு, அப்புறம் பவர் பட்டன் இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆமா, பிக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிக்ஸ்பி பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். அந்த நேரத்துல இந்த பட்டன் சொல்லுவோம், அதுக்கான ஒரு பட்டனும் கொண்டு வந்திருக்காங்க, பிசிக்கல் பட்டன். ஆமா, சோ அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்பிளே. சாம்சங்ல டிஸ்பிளே வந்து எப்பவுமே தெரித்தரமாக இருக்கும், அமலோட சூப்பர் அமலோட டிஸ்பிளே எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ இதுலயும் எப்படி அருமையா இருக்கு டிஸ்பிளே, இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இந்த போட்டோல பாத்தீங்கன்னா கூட தெரியும். அந்த டிஸ்பிளே இன்ஃபினிட்டி அவங்க சொல்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஆரம்பம் எங்க முடிவு எங்கன்னு அதுக்கே தெரியாது. சோ அந்த அவ்வளவுக்கு சீம்லெஸ்ஸா பண்ணிருக்காங்க, நதி மூலம் ரிஷி மூலம்லாம் இல்ல கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, கையில வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கேமரா ஆன் பண்ணிட்டு கையில வச்சு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க கையை டிரான்ஸ்பரண்ட் தெரியற மாதிரி தெரியும். அவ்வளவுக்கு ஒரு அருமையான சூப்பர் டிஸ்பிளே, எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. சோ இந்த டிஸ்பிளே நான் யூஸ் பண்றப்போ எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு தெரியல. சில போன்ஸ்ல வந்து ரெட் டின்ட் இஷ்யூ அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கு, பல பேர் ரெண்டு கேக்குறாங்க ரெட் டின்ட் இஷ்யூ நீங்க பாத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம், சில பேட்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல மட்டும் இருக்கு அந்த ஹார்ட்வேர் ப்ராப்ளம். இது சாஃப்ட்வேர் மூலமா சரி பண்றேன்னு சாம்சங் சொல்றாங்க, இதை நம்பல. சோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்றது தான் பெட்டர். பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல. S7 வச்சிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணி S9 வாங்கலாம்,
ஓகே. அப்புறம் வந்து கேமரால எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஓகே, கேமரால பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர பொறுத்த மட்டும் பெருசா ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே 12 மெகா பிக்சல் தான். ஃப்ரண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் 8 மெகா பிக்சல் கேமரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் சாஃப்ட்வேர்ல பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஆமா, சோ சாஃப்ட்வேர்ல நல்லா ஆப்டிமைஸ் பண்ணனால போனோட பிக்சர் குவாலிட்டி வந்து S7 விட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஆமா, சோ அதனால என்ன தெரியுதுன்னா ஹார்ட்வேர் மட்டும் முக்கியம் கிடையாது, சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். மெகா பிக்சலை பத்தி வாங்க கூடாது. அது எப்படி இன்டகிரேட் பண்ணிருக்காங்க, அதாவது 21 மெகா பிக்சல் இருக்கிற ஒரு கேமராவையும் 12 மெகா பிக்சல் இருக்கிற சாம்சங் கேமராவையும் பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் மூளை, ஒரு போனோட மூளை இதுல வந்து எப்படி இருக்கு. இப்போ இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Android 7.0 ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல டச் விஸ் அவங்களுடைய ஸ்கின் போட்டிருக்காங்க, ட்ரேட்மார்க் ஸ்கின். ஆமாம், அது தவிர இப்போ கிரேஸ் யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக சாம்சங் S7 எட்ஜ்லேயும் வந்துருச்சது. கிரேஸ் யூஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து டச் விஸ் மேலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு மேலே இன்னொன்று, அதுக்கு மேலே ஒரு ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட், டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ரீன்ஸ் மாதிரி ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேஸ் யூஎக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சாம்சங் எப்பவுமே கொஞ்சம் ப்ளோட்வேர்லாம் போடுவாங்க, அது எப்படி இருக்கா? எப்பயும் போல அதே ப்ளோட்வேர் தான் இருக்குது. ப்ளோட்வேர் அப்படின்னு என்ன அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கீங்க. ப்ளோட்வேர்னா என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் உங்க முன்னாடி திணிக்கிறது. அந்த அந்த போன் வாங்குறப்பவே அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க, உங்களுக்கு தேவை நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. முக்கியமா சாம்சங்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கூகுள் ஆப்ஸுக்கு இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. டூப்ளிகேட் ஆப்ஸ் எல்லா போன்களும் டூவல் ஆப்ஸ் போட்டா இவங்க வந்து டூப்ளிகேட் ஆப்ஸ் போட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு கூகுள் கேலண்டர் இருக்கும், இவன் ஒன்னு எஸ் கேலண்டர்னு வந்து வச்சிருப்பான். கூகுள் மெசேஜஸ் இருக்கும், இவன் ஒன்னு எஸ் மெசேஜஸ் ஒன்று போட்டிருப்பான். எல்லாம் இந்த டபுள் டபுளா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து புதுசாக ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற இந்த போன்ல வந்து இந்த பிக்ஸ்பி. ஆமா, இந்த பிக்ஸ்பி அதுவும் ஒரு டூப்ளிகேட் தான், கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு டூப்ளிகேட். கூகுள் அசிஸ்டன்ட் ஏற்கனவே இருக்கு, அதே கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி இவங்களும் பண்றாங்களாம். அதனால பிக்ஸ்பி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பிக்ஸ்பி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பிசிக்கல் பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. சைட் பட்டன் நீங்க தொட்டீங்கன்னா உடனே பிக்ஸ்பி ஸ்கிரீன் வந்துடும். பிக்ஸ்பி வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கூகுள் நவ் பார்த்துருக்கீங்களா, கூகுள் நவ்ல வந்து உங்களுக்கு சைட்ல கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க கூகுள் சர்ச் போட்டாலே சைட்ல கார்ட்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதே தான் இவங்களும் பண்ணிருக்காங்க பிக்ஸ்பியில், பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் பண்ணலை. அதுவும் இந்தியாவில் வந்து இன்னும் அது ஃபுல்லாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, ஐ மீன் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் பண்ணலை அவங்க. இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட், வாய்ஸ் ரெகக்னிஷன்லாம் ஒர்க் ஆகாது. இன்னொரு மேஜர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, உலகிலே முதல் முறையாக ப்ளூடூத் 5 கொண்ட ஃபோன் வந்து சாம்சங் S8. இது வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக மற்ற ஃபோன்களில் கொண்டு வர முடியாது. கரெக்ட். ஸோ இந்த ப்ளூடூத் 5 வந்து இதில் வந்து சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா. ஆமாம், ஸோ ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். சாதாரணமாக ஒரு ஃபோனில் ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ண முடியும், இதில் வந்து நீங்கள் ரெண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணலாம். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்சும் ஜாஸ்தியாக கிடைக்கும், ரேஞ்சு கூட பண்ணிக்கிறாங்க. வேறு முக்கியமான ஹார்ட்வேர் உள்ளுக்குள்ளே ட்ரங்க்கை திறந்தோடனே உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி, ஹார்ட்வேரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுவும் உலகிலேயே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ஃபோன், 835 கொண்ட ஃபோன் இது இல்லையா. ஆமாம், இப்போ உலக மார்க்கெட்டில் வந்த ஃபோன், மார்க்கெட்டில் வந்ததில் ஃபஸ்ட்டு வந்தது 835, Snapdragon 835. ஆனால் அந்த Snapdragon 835 வந்து ஒன்லி US மட்டும்தான், இந்தியாவில் வந்து அதுக்கு கம்பேட்டிபிளான எக்ஸினாஸ் ப்ராசஸ். ஆமாம், அந்த எக்ஸினாஸுங்கிறது வந்து சாம்சங்கோடைய சொந்த ப்ராசஸர், சாம்சங் எக்ஸைனோஸ் 8895 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது, மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டூஎல் சிம் கார்டு போடுற ஆப்ஷன்ஸும், அதாவது S8 2S தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் சொல்லுவாங்க இல்லை 835 அங்கெல்லாம் கொடுத்தாங்க இங்கே எக்ஸினாஸ், தவறு. எக்ஸினாஸ் வந்து சில நேரத்தில் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா 835 பெட்டரான ஒரு ஸ்பெக்ஸ் ஹார்ட்வேர்னு சொல்லலாம். கரெக்ட். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த மட்டும் நான் என்னுடைய இது எக்ஸினஸ் ப்ராசஸர் தான், பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த மட்டும் நான் Snapdragon யூஸ் பண்ணலையே எக்ஸைனஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணதே கிடையாது. நீட்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் பவர் கன்சம்ஷன் தான். Snapdragon எப்பவுமே வந்து பவர் கன்சம்ஷன் பெருசா அருமையா பண்ணிருப்பாங்க. ஸோ 4000 mAh 10000 mAh பேட்டரி வச்சாலுமே இந்த எக்ஸைனஸ் ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அது ஒன்று ஒரே ஒரு டிராபேக் தான், மித்தபடிக்கு எக்ஸைனஸ் ப்ராசஸர் எனக்கு எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. நல்லா கேம்ஸ்லாம் வந்து சூப்பராக, சந்தேகமே இல்லை, சாம்சங் S8 பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கும், கேம்ஸ் அருமையா சூப்பராக விளையாடும். நீங்கள் கேமராவை எது எது நீங்கள் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். 4GB DDR4 ரேம். அப்புறம் வந்து முக்கியமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது வந்து இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்களையும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஸ்கேனர் மற்றும் ஃபேஸ் ரிகக்னேஷன் கொண்டு வந்துருக்காங்க.
இப்போ இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பின்னாடி இருக்கு. ஆமா, அதுவும் கேமராக்கு பக்கம் அவர் ஒதுக்கிட்டாங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அது பல பேர் வந்து கேமராவை தொடர்பு பதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேற கேமராவை தொடர்புன்னு சொல்லிட்டு வர இருந்தாங்க. ஆனா யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது கிடைச்சிடும், பழக்கம் ஆயிரும். அந்த ஐரிஸ் ஸ்கேனர் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுது, லோ லைட்ல கூட ரொம்ப அருமையாக வேலை செய்யுது இல்லையா? ஆமா, ஐரிஸ் ஸ்கேனர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கண்ணுடைய கருவெளியை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஓபன் பண்றதுதான் ஐரிஸ் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே இந்த கண்ணுடைய கருவிலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் தான். ஸோ அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஓப்பன் ஆயிருது, நல்ல ஒரு செக்யூரான சிஸ்டம் தான். அப்புறம் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கு, அது வந்து அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கிடையாது, உங்கள் ஃபோட்டோ காமிச்சா கூட அது ஓப்பன் ஆயிரும், ஃபோட்டோ காமிச்சா கூட ஓப்பன் பண்ணிடுது. ஸோ இது வந்து சும்மா ஒரு ரொம்ப செக்யூர் கிடையாது, ஆனால் ஒரு பாஸ்வேர்டு வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா போட்டுக்கலாம். ஆமாம், என் ஃபோனுக்கு அவ்வளோ செக்யூரிட்டிலும் தேவை கிடையாது, எனக்கு ஃபேஸ் ரெகக்னிஷனே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்டாக இருக்கு, ஃபாஸ்ட் ஆகும், அது கூட லோ லைட்டில் கூட ஈஸியாக நல்லா டிடெக்ட் ஆகுது. ஆமாம், ஸோ அந்த மாதிரி மூணு அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷன் இதில் கொண்டுருக்காங்க. ஆமாம், ஸோ சாம்சங் S8 பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 3000 mAh, S8 Plus பார்த்தீங்கன்னா 3500 mAh, இப்போ S7 Edge வந்து 3600 mAh. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்து வாங்கக்கூடாது, பேட்டரியோட எம்ஏஹெச் பார்த்து வாங்கக்கூடாது, பேட்டரியோட லைஃப் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். அதே மாதிரி வந்து 3000 mAh இதனால கம்மியாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரவே இல்லை, ஒரு நாள் வருது, ஒரு நாள் யூசேஜுக்கு அருமையாக வரும், அது போதுமே. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு, குவிக் சார்ஜிங் 3.0 சப்போர்ட் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் வேறு இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த வயர்லெஸ் சார்ஜிங்க்கு டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு அக்சசரி கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸை வந்து வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் பண்ணாது, அந்த டெக்ஸில் நீங்கள் வந்து உங்கள் மானிட்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முழு கம்ப்யூட்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர், ரெண்டு யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அது வந்து மானிட்டர்ல வந்து உங்க மொபைல்ல இருக்கிற எல்லாமே வந்துடும், அதுல அதுல வந்து நீங்க ப்ளூடூத் கீபோர்டு மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முழு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அருமை அருமை. ஸோ இதுதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S8. ஆமா, ஸோ S8 வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம், உங்களால வாங்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா தாராளமா நீங்க வாங்கலாம், அருமையான போன் தான், இல்லைன்னு சொல்லல. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கேலக்ஸி S8 பத்தி பார்த்தோம், இந்த போனை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, முக்கியமா நீங்க இந்த போன் வாங்குவீங்களா அப்படின்னு கருத்துக்களை சொல்லுங்க. அப்படி முக்கியமாக இந்த போனை வாங்கிட்டீங்கன்னா எங்க ரெண்டு சேனல் இருக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, அந்த போனை வச்சு யூடியூப் திறந்து முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இது வரைக்கும் நம்ம ஜாலியாக இந்த S8 பத்தி பார்த்தோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களை கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க. அடுத்த ஒரு பதிவுல உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர், டெக் தமிழா லட்சுமிராஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பாரு, வாழ்க தமிழ் வளர்க பாரதம், நன்றி வணக்கம்.